நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஏழு தலைமுறை பாவம் போக்கும் இன்று காமிகா ஏகாதசி புண்ணிய விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த பிறவியிலும் முந்தைய பிறவிகளிலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமின்றி தொடர்ந்து அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து பெருமாளுக்கு முறையாக பூஜை செய்து வழிபடுபவர்கள் பெருமாளுக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆவார்கள் என விஷ்ணு புராணம் உள்ளிட்ட பல புராணங்கள் ஏகாதசி விரத மகிமையை எடுத்து கூறுகின்றன. அதிலும் ஆடி மாதத்தில் வரும் ஏகாதசி மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாகும். இந்த ஏகாதசிக்கு பல சிறப்புகள் உள்ளன. ஆடி மாதத்தில் வரும் காமிகா ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களின் பாவம் மட்டுமன்றி அவரின் ஏழு தலைமுறைகளை சேர்ந்தவர்களின் பாவங்களும் நீக்கி முன்னோர்களுக்கும் சேர்த்து மோட்சம் கிடைக்க வழி செய்யும் என்பது சொல்லப்படுகிறது. இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஏகாதசி விரதம். திதிகளில் 11வது திதியாக வரும் ஏகாதசி பெருமாள் வழிபாட்டிற்குரிய புண்ணிய விரத நாளாகும். வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை ஏகாதசி விரதம் வருவதுண்டு. ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியது என்றால், சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும்போது ஏகாதசி விரதம் அதிக சிறப்பு பெறுகிறது. அதிலும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்திலும் சிவ வழிபாட்டிற்குரிய ஸ்வரண மாதத்திலும் வரும் ஏகாதசி தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். காமிகா ஏகாதசியின் சிறப்புகளை பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் மிக அரிதாக ஆடி மாதத்தில் 3 ஏகாதசிகள் வருகின்றன. ஆடி மாத தேய்மிரையில் வரும் ஏகாதசி காமிகா ஏகாதசி என்று பெயர். ஆடி மாதம் என்பது தக்ஷணயன புண்ணிய காலத்தின் துவக்க மாதம் என்பதால் தக்ஷயான காலத்தில் வரும் ஏகாதசி என்பதால் காமிகா ஏகாதசி அதிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் அனைத்து பாவங்களிலும் இருந்து விடுபடுவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு காமிகா ஏகாதசி ஜூலை 31 புதன்கிழமை வருகிறது. ஜூலை 30 இரவு 7:31 துவங்கி ஜூலை 31 மாலை 6:10 வரை வரை ஏகாதசி உள்ளது. அது மட்டுமல்ல, கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்துடன் இணைந்து இந்த ஏகாதசி வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. ஜூலை 30 பகல் 1:41 துவங்கி ஜூலை 31 பகல் 1:01 வரை ரோகிணி நட்சத்திரம் உள்ளது. பாரணை செய்யும் நேரமாக ஆகஸ்ட் 1 காலை 4:30 முதல் 5:15 வரையான நேரம் சொல்லப்படுகிறது. காமிகா ஏகாதசியின் விரத பலன்களை பார்க்கலாம். காமிகா ஏகாதசி விரதம் இருப்பதால் பல புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும், அஸ்வமேத யாகம் செய்த பலனும், பசுதானம் வழங்கிய பலனும், யாகங்கள் போன்ற புண்ணிய ஆன்மீக சடங்குகள் நடத்திய பலனும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காமிகா ஏகாதசி விரதத்தை பக்தியுடன் கடைபிடிப்பதும் அன்றைய தினம் விஷ்ணு வழிபாட்டினை செய்வதாலும் அளவில்லா புண்ணிய புலன்கள் விரதம் இருப்பவருக்கு மட்டுமின்றி அவரது பல தலைமுறையினருக்கும் கிடைக்கும். இந்த விரதம் இருப்பவர்களின் பாவங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பெருமாளின் திருவடிகளால் அவர்கள் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். காமிகா ஏகாதசி அன்று எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுகிறார்களோ, இந்த விரதத்தால் அவரது முன்னோர்களின் மனம் மகிழ்ச்சி அடைந்து அவர்களின் ஆன்மாக்கள் அவர்களின் சந்ததிக்கு ஆசியை வழங்குவதாக நம்பிக்கை. இதனால் வாழ்க்கையில் ஏற்படும் பித்ருசாபம் பித்ருதோஷம் பிரச்சனைகள் நீங்குகிறது. இந்த நாளில் காமிகா ஏகாதசியின் கதையை கேட்பதும் கூட யாகம் செய்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது. இந்த விரதத்தை இருப்பவர்களுக்கு 30 கோடி தேவர்களின் ஆசி கிடைக்கும். வழக்கமாக மற்ற ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் விரதம் இருப்பவரின் பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் காமிகா ஏகாதசியை விரதம் இருந்து வழிபட்டால் அவரின் 7 தலைமுறையினரின் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.